சுத்ததும் சொல்லி சொல்லியிருக்காங்க, ஃபோட்டோ பிடிச்சி வந்து பேப்பர்லாம் போட்டிருக்காங்க. அது வந்து இப்போ வந்து இந்த கொம்பத்தில் தான் ஆடி இருந்தது, மின் கம்பத்தில் தான் ஆடி இருந்தது. அது ஆடின ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் கரண்ட் எரியல. ஆனால் நிறைய பேர் இந்த தெருலேயே பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒரு 12 மணி 1 மணி அந்த டைமில் வந்து நாய் கத்தும். இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி டைமில் நார்மலாகவே 12 மணி 1 மணினாவே சும்மா ரோட்டில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, ஆனால் நாய் மட்டும் கத்தினே போகும், திருப்பி ரிட்டர்ன் வந்தே இருக்கும். நான் நிறைய ரெண்டுத்துல பார்த்துருக்குறேன், அந்த அனுபவத்தை சொன்னா நான் பேய் இருக்குது. இந்த பகுதியில் வசித்து வந்த கணவன் மனைவியில் மனைவி இறந்துவிட அந்த பெண்மணிதான் தனது பிள்ளைகளை பார்க்க இங்கே ஆவியாக அலைகிறாளாம். இந்த ஆத்தோட லாஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து சின்ன பசங்க ரெண்டு பேர், ஒரு பொண்ணு ஒரு பையன். இவா அவங்க புருஷன் வந்து குடும்பத்தினால பொண்ணு இறந்துச்சு அப்படி தான் நியூஸ் வந்திருக்கு. இறந்ததுனால தான் அவங்க பசங்களை பார்க்கறதுக்காக தான் நைட்டு அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி வந்து போகுது அப்படியே வச்சு குறி கேட்டிருக்காங்க. நான் வந்து போவேன், ஆனால் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டேன். வந்து பா குழந்தைய பார்த்துட்டு போகிறதுக்காக தான் அது வருது. அது வர டைமில் இங்கே உள்ளவங்க அதை பார்த்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதில் செல்போனில் ஆவி காட்சியை பார்த்துவிட்டு நேரில் பார்க்க ஆவலோடு காத்திருப்பவர்களும் உண்டு. நிறைய பேர் இங்கே பேய் இருக்குது இருக்குதுன்றாங்க, ஆனால் நானும் டெய்லி வந்து பார்க்குறேன், இங்கே வந்து பார்க்கவே முடியல. இன்றைக்கி வந்து 12 மணிக்கு வந்து வெயிட் பண்ணுறேன், பேய் இருக்கும் பேய் இருக்குன்ட்டு. ஆனால் செல்லில் நிறைய இடத்துல பார்த்துக்கிறேன் பேய் இருக்குதுன்னு. ஆனால் இந்த இடத்துல இங்கே இவங்க போட்டோ பிடிச்ச இதில் பார்த்துக்கிறது பேய் இருக்குது, ஆனால் எப்படி இருக்குதுன்னு தெரியல. இந்த கம்பத்தில் பேய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நானும் இன்னும் பார்க்கல. டெய்லி வந்து வந்து பார்த்துட்டு தான் போகிறேன். இந்த ரூட் வந்து வந்து தான் போயின்னு இருக்கேன். அதே நேரம் இங்கே பேயும் இல்லை ஒன்றும் இல்லை என்கின்ற கருத்தும் சிலரிடம் இருக்கிறது. இருந்தாலும் இங்க வந்து பேய் இருக்குது பேய் இருக்குதுன்றாங்க. நான் மெக்கானிக் செட்ல இருக்கிற வேலை செய்யறேன், நைட்டு 12 மணி 1 மணி விடிய விடிய வேலை செஞ்சுக்கிறேன். இதுவரைக்கும் நான் எனக்கு நம்பிக்கை இல்லை, இதே டைம்ல இதே திருவிழா வந்து வந்து போயிருக்கிறேன். ஆனா இதுவரைக்கும் நானும் பார்த்தது இல்லை. டெய்லி இங்க வந்து என் கடையில் வேலை பார்க்குற பையனை விட்டு போறதுக்காக தான் வருவேன். எதுவும் இது வரைக்கும் எதுவும் தெரிஞ்சது கிடையாது. ஆனால் இந்த இதை தான் கையை பிடிச்சிக்கின்னு சுற்றி வந்த மாதிரி சொல்கிறாங்க எல்லாரும், எனக்கு நம்பிக்கை இல்லை. இங்கே உண்மையிலேயே பேய் இருக்கிறதா இல்லையா என்கின்ற குழப்பம் நமக்குள்ளும் ஏற்பட்டது. அப்போதுதான் அவரை வரவழைத்தோம். அவர் ஆவிகளை கண்டுபிடித்து அவற்றோடு பேசும் ஆராய்ச்சியாளர் ரத்தனசாமி என்கின்ற அவரால் ஒரு இடத்தில் இருக்கும் ஆவிகளை அதிர்வலைகளை வைத்தே உணர முடியுமா? ஆவிகள் தங்களை தாக்காத வண்ணம் தற்காப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பிறகுதான் ஆவி இருக்கும் இடத்திற்கு செல்வார்களாம். ஆவிகள் இருக்கு அப்படின்னா நாங்கள் போகும் பொழுதே சில தற்காப்பு ஏற்பாடுகளை பண்ணிட்டு தான் போவோம். அங்கே ஆவி இருக்குமே ஆனால் அது எங்களை கண்ட விலகிடும். ஆனால் அங்கே ஆவி இருந்ததுக்குண்டான அந்த அறிகுறிகள் வந்து எங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு 200 அடி டிஸ்டன்ஸுக்குள்ளே ஆவி இருக்குது அப்படின்னா அதை வந்து நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த அதிர்வலைகள் வைப்ரேஷனை வந்து நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். எந்த இடத்துல ஆவி இருந்தாலும் அது இந்த இடம்னு இல்லை, ஒரு தற்கொலை செய்து கொண்ட இடமோ அல்லது ஆக்சிடென்ட் ஆன இடமோ அல்லது வேறு ஏதாவது சூழ்நிலையில் இருந்த இடமோ, ஒரு இடத்துல ஆவிகளுடைய நடமாட்டம் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஏறத்தால் ஒரு 200 அடி சுற்றளவுக்குள்ளே வரும் பொழுதே அதனுடைய அதிர்வலைகள் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த நிலையில்தான் ரத்னசாமி அந்த இடத்தில் ஆவி இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க ஆரம்பித்தார். அவர் சொன்னது என்ன? உண்மையிலேயே இங்கே ஆவி இருக்கிறதா? இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம்.